தந்தியாக குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு முன்னு குழந்துக்கிறீங்க. நான் எதுவுமே கேட்கல. எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுங்க. அது பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அதுவே போதும் எனக்கு. இது தாங்கன்னா அது தாங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம். எதுவும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவையானது என்ன அது கேட்கும். அவங்க வீட்டிலேருந்து அவர் என்ன வந்து கூட்டி போனாருன்றது நான் நினைச்சேன். வீடம் போயிட்டாரு நினச்சு தாமரை பத்திரம் இல்லை என்னம்மா இவரு அப்பா உங்களுக்கு அப்பா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100% தெரிஞ்சிருக்கும். பன்னாளால் வீட்டுக்கு வரும்போது இவங்கெல்லாம் தெரியும். இந்த தெரிஞ்சிருக்கும் போது என்னன்னாக்கா அப்பாவை எப்போனா கூப்பிடணும் செய்யணுன்னாக்கா இவர் நாங்கள் அங்கே வீட்டில் இருந்தாவே அப்பாவை கூப்பிடுவோம். அவர் இப்போ பன்னாளால் சொல்லுவார், ஏய் கூப்பிடாதே இப்போ நாங்கள் எல்லாம் மீட்டிங்கில் இருக்கிறோன்ற. என்ன மீட்டிங்னா சும்மா தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஊருக்கத்தை பேசுறது நல்ல இந்த பொலிட்டிக்கலில் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த சமாச்சாரம் பேசுறது செய்கிறது எல்லாமே. பன்னாளால் எங்களுக்கு ரொம்ப சிராஜ்மல்லவங்க தேவை இருக்கிற ஆள். பன்னாளால் இந்த பிரசிடெண்ட் முனிசிபல் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அது அந்த நேரத்தில் அவர் காங்கிரஸ் இதில் கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அதில் இவங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நான் இவர் எஸ்ஆர் சண் கண்டிப்பாக நான் பார்த்துருப்பேன். சின்ன வயசில் அவர் பார்த்துருப்பேன். ஏன்னா எல்லாருமே அங்கே எம்சி பெருமாளெல்லாம் பேரெல்லாம் தெரியுமே எனக்கு. இவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். அதனால் 4-5 பேர் அந்த குரூப் இருப்பாங்க. 5-6 பேர் நைட்டில் அவங்க வந்து உக்காந்து இது சாப்பிட்றதே பேசுகிறதா சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா அட்டை அடிச்சுன்னு இருப்பாங்க அந்த வயசில் அவங்க எல்லாமே. எனக்கு தெரிஞ்சவருக்கும் அப்பா கூட எல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ என்னவும் தெரில. பன்னாளால் படிச்சிருக்கிறாரு. ஆனால் டே வாடா வாடா போடான்னு சொல்ல பேசுவாங்க. ஆ அப்படி தான் பேசுவாங்க அவங்க எல்லாமே. அதனால நல்லபடியாக இருக்குன்னு தெரியுன்றது எனக்கு சொல்லி 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 இப்போ தான் எனக்கு கவனம் வந்தது. எல்லாமே கவனம் வருது. அதுதான் நான் கேட்டேன், பன்னாளால் வீட்டுக்கிட்ட வருவார் இல்லையா எம்சி பெருமாள் இருக்கும்போது தானேன்னு சொன்னேன். இவங்கெல்லாம் குரூப் தானேம்மா பாவம். நல்லா கஷ்டப்பட்டவங்க அந்த காலத்தில், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். இதெல்லாம் உங்களுக்கு கவனம் இருக்குதோ இல்லையான்னு தெரியாது எனக்கு. ஆமாம், நான் சின்ன குழந்தை இருக்கும்போது நான் பார்த்தேன் அவ்வளோதான். 34 எங்கள் அப்பா போய் 23 வருஷம் ஆச்சு பார்த்திங்கோ. இவர் கொஞ்சம் சின்ன வயசு இல்லையா? 1911. இப்போ 1911 அப்பாவோட பெரியவர். அப்பாவோட பெரியவர் பாடி சாகும்போது 76 ஃபங்க்ஷன் பண்ணோம். 60 வயசில் பண்ணல. அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செய்தோம் அப்பாவுக்கு. என்ன பண்ணுறது பாவம், எல்லாமே இதெல்லாம் நினச்சாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காலையில் இருக்கிற ஃபோட்டோ அங்கே வைக்கிருந்தோம். ஆஹா, ஏறிட்டுமா பரவாயில்ல வாங்க இருட்டுமா, நல்லபடியாக இருங்க அவ்வளோதாரே. அதனால் இதை எங்கள் என் கையில் ஆடுது நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன ஒன்றுமா இந்த டாய்லெட் கட்டிக்கணும்னு சொன்னீங்களாமே. ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பமா இது பண்ணலாம். சரியா? இந்தாங்கம்மா, கொஞ்சம் நில்லிக்குமா. அது நீங்களே செய்யுங்களா? நாங்கள் யாரை வச்சுன்னு பண்ணுறதுமா? நீங்கள் இங்கே யாரை வச்சுன்னு பண்ணுங்க. டாய்லெட் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வச்சு இது பண்ணலாம். சரி சரிங்களா? இதுக்கு அவர் சொன்னார் இன்னைக்கு. அதனால் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது எனக்கு. அது உங்கள் அப்பா, உங்கள் அப்பா நல்லா தெரியும் ஏதோ என் கையில் ஆறுது நான் பண்ணுறேன். மிச்சது அவர் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் யோசனை பண்ணாதீங்க, பண்ணுங்க, நல்லபடியாக இருங்க. நீங்கள் நல்லபடியாக இருங்க. ஓஹோ, ஓஹோ, என்ன பண்ணுறியம்மா? ஒர்க் பண்ணுறியா? ஒர்க் பண்ணுறியாம்மா? வீட்டில் தான் இருக்க. குட், வெரி குட். நீ தான் பார்த்துக்கிறியா? எதிர்க்க தங்குறாங்க. ரெண்டு பேர் இருந்தோம்னா இப்போ பெரிய ரெண்டாவது கட்சிட்டு ரன்னிங் 7 மந்த் ஆகுதுங்க. ஓ, இந்த கூரை போட்டுட்டு கூட அந்த அம்மா தாங்க. இவர் போட்டு கொடுத்தாங்க. யாரு? பக்தவச்சனம். அதுக்கு 4 வருஷம் திரும்பிச்சிட்டிங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது? இதே நம்ம அப்படியே பண்ணியோட பண்ணி கொடுத்தாரு. ஒன்று விட்டுடணும் போதுமா? அவ்வளோதான் போதும். இப்போ போதுங்க.
டிலாச்சோ எதாச்சோ என்ன பண்ண முடியுமோ அவருக்கு எத்தனையோ கமிட்மெண்ட் இருக்குது, அவர் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, ஊரில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவர் என் கிளாஸ்மேட்டு. ஆ, இப்போ தெரியுதா உங்களுக்கு? அவர் என் கிளாஸ்மேட், அவர் பக்தோச்சுலோ. ஆ, என் கிளாஸ்மேட்டு, அதனால் எனக்கு தெரியும் அவர் எல்லாம் என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன செய்கிறார். அவர் வரும்போது, ஊருக்கு வரும்போதெல்லாம் அவர் அவர் வந்து வீட்டுக்கே உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுவார் என்கிட்ட. பேசி ஜென்ரலாக பேசி எப்படி இருக்கிறேன் என்னன்றது அவங்க வீட்டில் அம்மா அம்மாவும் தெரியும், நல்லா தெரியும். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். எதுமா இது அண்ணா வச்சுன்னு கட்டுவேம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்கோ, அப்புறமா என்ன ஹெல்ப் பண்ணுவோம். ஓ, ஸ்டார்ட் பண்ணாதான் அது பார்த்துட்டு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணாதே இருந்தாக்கா யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணியிருந்தா இடம் இருக்குதான்னு சொல்லி கேட்டார். இடம் இருக்குது, ஆனால் செவுரெல்லாம் போயிட்டு இருக்குங்க. சரிம்மா. இன்னைக்கு தங்கவயல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சுதந்திர வீரர், மறந்த தலைவர் எஸ்ஆர் சண்முகம் அவங்க ஃபேமிலிக்கு அன்னைக்கு அவர் பர்த்டே அன்னைக்கு வந்து நாங்கள் அவருக்கு நினைவு இது பண்ணும்போது அவங்க ஃபேமிலியில் என்னென்ன கஷ்டம் இருக்குதுன்ட்டு அவங்க சொன்னாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு அறுபடி வசதியான டாய்லெட் கூட இல்லைன்றது அன்றைக்கி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இது பற்றி நாங்கள் பேசினிருக்கும் போது அண்ணன் வந்து நம் பிஏ சந்திரசேகர் செட்டின்ட்டு விவேக் அண்ட் கோ சென்னை, ஒரு கேஜிஎஃப்லேருந்து 65 கேஜிஎஃப்லேருந்து போய் சென்னைக்கு போயிட்டு இன்றைக்கி இந்தியா முழுக்கும் ஒரு அவர்தே ஆன ஒரு சாம்ராஜ்யத்தை, வியாபாரத்தை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கி வியாபாரத்தில் கொடி கட்டி பந்தன் இருக்கிறாரு. அப்பப்போ கேஜிஎஃப் போகிறாரு. அவங்க ஃபாதர் வந்து பிஎல் அஸ்வத் நாராயண் செட்டின்ட்டு இதே கேஜிஎஃபில் வந்து ரைஸ் மர்ச்சண்ட்டாக இருந்தார், மற்றும் ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் அவரும் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார். அவர் நான் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேமிலி கஷ்டப்பட்டுருக்கிறாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோன்ட்டு நான் சொல்லும்போது, அடா எஸ்ஆர் சண்முகம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டுப்பா, அந்த காலத்தில் எங்கள் அப்பா சிஎஸ் பண்ணனாலே எஸ்ஆர் சண்முகம், எம்சி பெருமாள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசினிருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க ஃபேமிலிக்கு உதவலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துக்கிறாரு. அதுக்கோசம் ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கி நாங்கள் வந்து நாங்கள் பேச்சு கொடுத்தோம், அந்த பேச்சு பிரகாரம் நாங்கள் இவங்களுக்கு முடிச்சு தரோம். தேங்க்யூ. அன்றைக்கி நீங்கள் பேசும்போது கவுன்சிலர் சொல்லியிருந்தாங்க, ம், நீங்கள் ஒன்றும் ஸ்பான்சர் பண்ணுறது வேணால் முனிசிபாலிட்டி மூலயமா அவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ கவுன்சிலர் அன்னைக்கு சொன்னாருங்க, அதுக்கு தான் நாங்களும் 20 வெயிட் பண்ணோம். அங்கே ப்ரோசஸ்ஸு ப்ரொசீஜர்ஸ் என்னாக்குதோன்னு தெரில, ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது. அம்மா கூட எங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கும் ஒரு மனசு துக்கம், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு தாமரப்பத்திரம் வாங்கின ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு ஃபேமிலி இந்த அளவுக்கு துக்கமாக இருக்கிறது எங்களுக்கு உண்மையாகவே துக்கமாக இருந்ததுனால 20 வெயிட் பண்ணோம். அது ஆகாதனால நாங்களே முன்னுக்கு வந்து பண்ணுறோம். இல்லை, அவங்க பேத்திக்கு உனக்குத்தனமா, அவங்க பேத்திக்கு அங்கன்வாடியில் வேலை இதாகிச்சு, வேலை அப்பாயின்மெண்ட் ஆகி திரும்பி கேன்சல் ஆகிக்குது. அதை பற்றி டிசி கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க ஏரியா கவுன்சிலருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கும் சொல்லிக்கிற ஒரு ரிக்வஸ்டேஷன் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்கன்ட்டு, அந்த ரிக்வஸ்டேஷன் லெட்டர் ரெடி பண்ணிக்கிறது அவங்களுக்கு கூட வைக்கணும் போகிறது என் பொறுப்பு. நைட்டுன்னு போயிட்டு நான் பேச வைக்கிறேன்.